அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு சின்ன கதை மூலமா உள்ள தெரியலாம். ஒரு அரசன்ட்ட வந்து ஒரு வலிமை மிக்க பெரிய போர் யானை இருந்துச்சு. அந்த யானை வந்து போர்ல நல்லா ரொம்ப ஆக்டிவா இருக்கும் அந்த யானை. ஸோ அந்த யானையை வந்து போருக்கு கூட்டு போவாங்க. ஒவ்வொரு முறையும் யானையை கூட்டு போற நேரம் அதனோட உடம்புல வந்து அந்த போர் ஆயுதங்கள், அந்த பெரிய கவசங்கள், அதனோட வாழை பெரிய குண்டு வச்சிருப்பாங்க, ஈட்டி எல்லாமே வந்து அதனோட உடம்புல வச்சிருப்பாங்க. அதனோட துதிக்கையை மட்டும் வந்து கொஞ்சம் சுருட்டி உள்ள வச்சிருப்பாங்க. அது வந்து கீழே விழுந்துடாம எதிரிகிட்ட இருந்து எதிரி ஆயுதங்கள் அதனோட தும்பிக்கையில தாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நல்லா சிறப்பா செயல்படும் இந்த யானையால பல வெற்றிகள் பெற்றிருக்காங்க. ஒரு தடவை வந்து போரு கூட்டு போச்சுல நல்லா வந்து யானை ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டு இருக்கும், வெற்றியை நோக்கி பயணிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா என்ன ஆகும் அப்படின்னா அதனோட யானை மேல இருக்கிற ஒரு அம்பு வந்து கீழே விழுந்துரும். இந்த யானை என்ன பண்ணும் அப்படின்னா துதிக்கையை நீட்டி எப்பவுமே மடக்கியே வச்சிருக்க அந்த துதிக்கையை நீட்டி எடுத்து அம்பை எடுத்துடும். எடுத்த உடனே யானைபாவம் வந்து டக்குன்னு எதிரி வந்து தாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு அதனோட துதிக்கையை சுட்டு அப்படியே யானையை வந்து வெளியில கொண்டு வந்துருவோம். கொண்டு வந்துட்டு தன்னோட அரசன்ட்ட போய் சொல்லுவான், நமக்கு வந்து இன்னும் இந்த யானை சரிப்படாது மன்னா, இன்னைக்கு வந்து இந்த யானை என்ன பண்ணி வச்சிருந்தான்னா தன்னோட துதிக்கையே கீழே இறக்கிடுச்சு, எப்பவுமே சுருட்டி வச்சிருக்க துதிக்கையே கீழே இறக்கிடுச்சு அப்படின்னு போய் சொல்லுவான். இது வந்து ஒரு சாதாரண கதை தான். ஆனா இதுல உள்ள கருத்து என்ன அப்படின்னா எப்பவுமே நம்ம நாக்கை அடக்கி வைக்கணும். எந்த இடத்துல நம்ம நீட்டணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்மளோட நாக்கை நீட்டணும். எல்லா இடங்களையும் நம்ம வந்து நம்மளோட நாக்கை பயன்படுத்தணும். தேவையில்லாத இடங்களையும் நம்ம நாக்கு நீட்டணும், அடக்கு வைக்கல, பேச்சுகளை சொற்களை நம்ம பயன்படுத்த விதத்தெல்லாம் வந்து குறைக்கல அப்படின்னா இப்படிதான் நம்ம வந்து பயன் இல்லாம போயிடுவோம். அதனால வந்து நம்ம பேசுற வார்த்தைகளை மிகவும் கவனமா பயன்படுத்துங்க. சரி, சிந்தனையோட பேர்லாம் இந்த வகுப்புக்கு என்னன்னா நாளைக்கு எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு சும்மா ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ல வெறும் ஜட்ஜ்மெண்ட் நேமு பிளஸ் என்னத்துக்காக சொல்றாங்க அப்படின்றது ஒரு சிங்கிள் லைன்ல ஒரு 30-40 ஜட்ஜ்மெண்ட் மட்டும் நோட் வச்சுக்கோங்க. இது ஃபுல்லா போட்டு கூட வச்சுக்கோங்க. நம்ம முடிஞ்ச அளவு இப்போ எக்ஸாம்க்கு இல்லைனாலும் அடுத்தடுத்து வரதெல்லாம் நான் எல்லாத்துலயும் ஒரு ஷார்ட் எல்லாத்துக்கும் ஒரு இது மட்டும் நோட்ஸ் மாதிரி கொடுத்துட்றேன் பின்னாடி வரனால. ஃபர்ஸ்ட் எல்லாமே கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடா இருக்கும். ஏகே கோபாலன் விசஸ் தி ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் 1950. ஏகே கோபாலன் விசஸ் தி ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் 1950 50. இதோட தீம் எதை பத்தி பேசுது அப்படின்னா இந்த ஏகே கோபாலன்ற கேஸ் வந்து ரைட் டு லைஃபை பத்தி பேசுது. இது மாதிரி ஒரு ஷார்ட் நோட்ஸ் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. எழுதிட்டீங்களா? ஏகே கோபாலன் விசஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் 1950. இதோட தீம் வந்து ரைட் டு லைஃப் பத்தி பேசுது. செகண்ட் போகட்டுமா? ரோமேஷ் தாப்பூர் விசஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் ROMESH ரோமேஷ் தாப்பூர் THAPAR விசஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் இதுவும் 1950. இதோட தீம் எதுனா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். அதாவது நான் அந்த தீம் சொல்லக்குள்ளே உங்களுக்கு அந்த ஆர்டிகல்ஸ் டக்கு ஞாபகம், அந்த ரைட் டு லைஃப்னா கூட ஆர்டிகல் 14, 19, 21, 22 இதெல்லாம் ஞாபகம் வரணும். இப்போ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னா கூட ஆர்டிகல் 19 ஞாபகம் வரணும். அடுத்து கேதர்நாத் சிங் விஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். கேதர் KEDAR கேதர் நாத் NATH கேதர்நாத் சிங் state of Bihar 1962. 1962. இதோட தீம் எதை பத்தி பேசுது அப்படின்னா செடேஷன் ஆஃப் லா. செடேஷன் SEDITION SEDITION செடேஷன் ஆஃப் லா. அப்படின்னாலே நமக்கு IPCல செக்ஷன் 124A ஞாபகம் வரணும் செடேஷனை பத்தி. 3 சொல்லியிருக்கேன். அடுத்த 4 சங்கரி பிரசாத் SHANKARI, Shankari Prasad, PRASAD. Shankari Prasad Singh Day versus Union of India. இது 1951. இதோட தீம் எதுனா அமெண்டபிலிட்டி ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட். ஃபண்டமெண்டல் ரைட் அமெண்ட்மெண்ட் பண்றத பத்தி சொல்லுது. இது வந்து ஆர்டிகல் 13 சப்செக்ஷன் 2. எழுதிக்கிறீங்களா? எனக்கு ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கேனா? கரெக்டா இருக்கு மேம். கரெக்டாக்கு சதீஷ் சரம் பாக்ஸ்ல போடுறாரு. ஓகே ஓகே. நீங்க கொஞ்சம் ஸ்பீடாவே சொல்லுங்க. ஓகே ஓகே. அடுத்து பெருபாரி. பெருபாரி யூனியன் கேஸ் 1960. BERUBARI பெருபாரி யூனியன் கேஸ் 1960. இதோட தீம் இது ஆர்டிகல் 3 ரிலேட்டடா பத்தி இது பேசுது. Commission of State Boundaries. என்ன சிஸ்டர்? நான் சொல்லி பார்த்துட்டேன். ஓகே. அடுத்து கோலக்நாத். இந்த கேஸ் என்ன சொல்லுது? இது பெருபாரி வந்து ஆர்டிகல் 3 ரிலேட்டட் பத்தி பேசுது. பவுண்டரிஸ் எல்லாம் இருக்குல. டெரிட்டரி பவுண்டரிஸ் பத்தி. அது பவுண்டரிஸ் ஓகே. ஆமா டெரிட்டரி. கிரியேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட் தான் கேட்டது ஆர்டிகல் 2 ல வரும்னு நினைக்கிறேன். ஓகே. இது 3 ரிலேட்டட் ஆனது. 3 ல இது பவுண்டரிஸ். எஸ். அதாவது பெருபாரி டு பாகிஸ்தான் தனித்தனியா இதாகுது இல்ல அது. அடுத்து 6வது வந்து கோலக்நாத் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். இதுவேதான ட்ரையாங்கிள். கோலக்நாத் GOLAKNATH கோலக்நாத் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1967. இதோட தீம் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி இஸ் a ஃபண்டமெண்டல் ரைட் அப்படி கொஸ்டின் எழுப்பியிருக்கிறாங்க. அதாவது ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து இது ஃபண்டமெண்டல் ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் எழுப்பின கேஸ் வந்து கோலக்நாத் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1967. அடுத்து 7வது வந்து ரஸ்டம். ஸ்பெல்லிங் மட்டும் பண்றேன், நோட் பண்ணிக்கோங்க. RUSTOM ரஸ்டம். அடுத்து CAVASJEE இதை ஸ்பெல் பண்ணிட்டேன், ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க யாராச்சும். GAPASJEE கூப்பர் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1970. COOPER கூப்பர் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இது எதை பத்தி? அந்த ஸ்பெல் பண்ணீங்கள அதுவும் இது ஒரே வார்த்தை. ஆமா ஆமா ஒரேதான் ரஸ்டம். அது ஸ்பெல்லிங் தெரியல, யாராச்சும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. RUSTOM ரஸ்டம். CAVASJEE அடுத்து கூப்பர் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1970. இதோட தீம் என்ன அப்படின்னா ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர். ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர். அடுத்து 8வது கேஸ் போறேன். கேசவநந்த பாரதி விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா KESAVANANDA கேசவநந்தா பாரதி BHARATI பாரதி விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 1973. இதோட தீம் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இதை படிக்கக்குள்ளார அப்படியே நமக்கு அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன் ஆர்டிகல் 368 அப்புறம் 24th அமெண்ட்மெண்ட் இதெல்லாம் நாம கொடுத்துடணும். அடுத்து மேனகா காந்தி கேஸ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. மேனகா காந்தி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1978. MENEKA மேனகா. இது எதை பத்தி பேசுது? இதோட தீம் என்னன்னா எக்ஸ்பான்ஷன் of right under article 21 EXPANSION expansion of rights under article 21. Ma'am, sorry ma'am, in the Menaka Gandhi case on the Narea use Panirpanga, so they did the Kalam Panirkang and Solamudima. Article 21 and Matupatukong, Article 21 and 19, passport case. Ah, yes. Okay, Adati Minerva Mills MINERVA, 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 Minerva Mill, MILL, Mill. This is Union of India, 1980. Idoda theme enna basic structure of the constitution. Minerva Mill basic structure of the constitution. So Article 42, the amendment, sorry, amendment 42nd amendment paathukodum. Adathu Pachansi. Actually, how do you go to DPSP? Directive Principle State Policy. Okay. Minerva Millana DPSP. Now we go 42nd Amendment. Now we go. Aditya Pachan Singh. Pachan Singh. BACHEAN. Pachan Singh. BACHEAN. SINGH. State of Punjab. 1980. This is the death penalty. Machhi Singh. MACHI. MACHI. Machhi Singh and others. This is State of Punjab 1983. This is the death penalty. This is the death penalty. This is the soldier. Just to get the notes. This is the death penalty. This is the M.A. Khan versus Shah Bano. Shah Bano 1985. This theme is Secularism and Uniform Civil Code. SECULARISM. Secularism and Uniform Civil Code. This case is Talak. Triple Talak case is M.A. Man put M.A. Ma Khan K.H.A.N. Khan versus Shah Bano case. Shot at the Shah Bano case in 1985 in Navajo, Shah Bano triple talaq case. Maintenance case of the Navajo, Shah Bano maintenance or triple talaq. அதாவது husband triple talaq பண்ணி குழந்தைக்கு உங்களுக்கு மெயின்டனன்ஸ் கேக்குறது after divorce அப்புறம் முஸ்லிம்ஸ் வந்து மெயின்டனன்ஸ் கேக்கலாம்ங்கற முதல் கேஸ் இதான் पर्सनலா தவிர்த்து CRPC அத யூனிஃபார்மா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படினுவாங்க actually அது சாபானு பேகம் தானக்க அந்த கேஸ் இல்ல இல்லடா இது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஞாபகம் வச்சிருக்காங்க இது வந்து வெறும் ட்ரிபிள் தலாக் கேஸ்னு சொல்லலாம் இல்ல வந்து மெயின்டனன்ஸ்லயே வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்னு சொல்லலாம் இல்ல சாபானு கேஸ்னு சொல்லலாம் அப்படி முத்தலா கேஸ் எது வேணாலும் சொல்லிக்கலாம் இன்றி சாபானு கேஸ் ஐபிசி ல வரும் அத சொல்றாரு அது வெச்சு சொல்லிட்டு இருக்காரு இல்ல சிஆர்பிசி ல okay, next is Indri Sahani versus Union of India case 1992. INDIR Indra Sahani SAWHNEY versus Union of India 1992. This is reservation. reservation அப்படின உள்ளார நமக்கு ஆர்டிகல் 14 16 சப்செக்ஷன் 4 சப்செக்ஷன் 1 15 இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் அப்படியே வரணும் மண்டல் கமிஷன் இத பத்திலாம் ரிசர்வேஷன் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க தீம் அடுத்து எஸ்ஆர் பொம்மி கேஸ் Business Union of India 1994 இது சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் உள்ள ரிலேஷனை பத்தி சொல்லுது இது பார்க்கக்குள்ள ஆர்டிகல் 356 பாத்துக்கோங்க எமர்ஜென்ட் பத்தி சொல்லிருக்குங்க எஸ்ஆர் பொம்மி 1994 பொம்மி BOMMAI எஸ்ஆர் பொம்மி அடுத்து Ramamurthy vs State of Karnataka 1996 Ramamurthy vs State of Karnataka 1996 இதோட theme வந்து prison reforms சிறைக்கைதிகளா இருப்பாங்களே prison reform Ramamurthy vs State of Karnataka prison 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 reform REFORMS சொல்லுங்க கீதா மேடம் அந்த இது இது எது ராமமூர்த்தி கேஸ் எது சம்பந்தமா அதான் மேடம் prison reforms prison சிறைக்கைதிகள் எல்லாம் இருப்பாங்கல அவங்களை பத்தி சொல்லிருப்பாங்க ஓகே Prison. Okay, okay. Aduthe Vishaka and others state of Rajasthan. Vishaka VISHAKA and others state of Rajasthan. Idu vandu women's issues sambandhamana case. Theme vandu women issues nu potukonga avladha. Women issues ங்களா என்னங்கடா என்ன issues மா women harassment working place sir ஆமா working places harassment ஆமா ஆமா தும்மல அடுத்த क्वेश्चन டாக்டர் DMA Pi Foundation versus State of Karnataka 2002. Dr. DMA Pi Foundation versus State of Karnataka 2002. இதோட theme வந்து minority institutions. Minority institutions எழுதிட்டீங்களா அந்த minority institutions பார்க்கக்குள்ளார ஆர்டிகல் 30 சப்செக்ஷன் 1 30 30 சப்செக்ஷன் 1 அத பாத்துக்கோங்க அடுத்து யூனியன் ஆஃப் இந்தியா விசஸ் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் Union of India versus Association 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 for Democracy DEMOCRATIC Democratic Reform REFORMS Reforms 2002 இது எதை பத்தி சொல்லுது அப்படின்னா voters right to now voters vote TERS voters right to now NKNOW now சூலம் மேம் இது எது பத்தி பேசுது புரியல மேம் சொல்லுங்க voter எலெக்ஷன் வைப்பாங்களா மேடம் voters right to now VOTER voters right to now ஓகே மேம் அதாவது எலெக்ஷன் வைக்கிறாங்களா அது வந்து அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கேண்டிடேட்டா இது பண்றது அடுத்து லில்லி தாமஸ் கேஸ், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. லில்லி தாமஸ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2004. லில்லி தாமஸ் கேஸ், யூனியன் ஆஃப் இந்தியா 2004. இதோட தீம் என்ன அப்படின்னா டிஸ்குவாலிஃபிகேஷன், டிஐஎஸ் QUALIFICATIONS, disqualification of representative REPRESENTATIVES, representatives and எழுதிக்கிட்டு இருக்கீங்களா? இவ்வளவு நேரத்துல இந்த நேரத்துல இவ்வளவு ஸ்பீடா எழுதி வைக்கிறதுங்கிறது எங்களுக்கு தான் தெரியும், வெளியே சொல்லாம எழுதிட்டோம். ஆனா அதான் இவ்வளவு ஸ்லோவா போயிட்டு இருக்கேன்னா. Disqualification of representative and discrimination of qualities. Disqualification of representatives எழுதிக்கோங்க. And DCRIMINALISATION, discriminations of politics, POLIPICS. அடுத்து M. Nagaraj vs. Union of India case. M. Nagaraj vs. Union of India 2006. M. Nagaraj அப்படினாலே ரிசர்வேஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிசர்வேஷன்ஸ் அதாவது எஸ்சி எஸ்டி இன்க்ளூட் ப்ரொமோட்டர்ஸ் வித் 3 riders. ரிசர்வேஷன்ஸ்னு மட்டும் போட்டு வச்சுக்கோங்க சைடில். எம் நாகராஜ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் 2006. அடுத்து பிரகாஷ் சிங் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. பிரகாஷ் PRAKASH, பிரகாஷ் சிங் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2007. இதோட தீம் வந்து போலீஸ் ரிஃபார்ம்ஸ். போலீஸ் ரிஃபார்ம்ஸ் REFORMs, reforms. Citation already சொல்லுங்க மேம். Prakash Singh vs Union of India. Prakash Singh vs Union of India. இதோட தீம் வந்து போலீஸ் ரிஃபார்ம்ஸ். இது இயர் மேடம் 2007. போலீஸ் ஆக்ட் எப்படி இருக்குது, இன்வெஸ்டிகேஷன் எப்படி, அது போலீஸ் இதை பத்தி ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க இந்த இதுல. அடுத்து IR சோலாவா COELHO, COELHO. IR கோகிலோன்னு நினைக்கிறேன். கோயிலோ? அதான் எனக்கு தெரியல, சொல்லுங்களேன் இன்னொரு தாட்டி. இல்ல IR கோகிலா கேஸ்னு சொல்லுவாங்க. கோகிலாவா? சரி ஓகே. ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 2007. State of Tamil Nadu 2007. இது எதை பத்தி பேசுது அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் விசஸ் 9th schedule provisions. பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் Mrs. Liant schedule provisions. The constitution, madam, 9th schedule constitution. The name of the IR. No, the chat box. Okay. Basic structure doctrine versus Verma Levica. Versus Danda Putraga versus 9th schedule provisions. Pala Adutani case law, either a fact. அது என்னன்னா ஒரு ஆக்ட் ஏதாவது கொண்டு வந்து அத 9th ஷெட்யூல்ல இது பண்ணிட்டாங்கன்னா யாரும் சேலஞ்ச் பண்ண முடியாது. அதுதான் அந்த அது அந்த ஐஆர் கோயல்கோ கேஸ்னு சொல்வாங்கல்ல. ஓகே ஓகே. 9th schedule ka avlo power irukka judicial review kaga nama Tamil Nadu kuda jaililda vandu indha sattathai kondu vandu and 9th schedule vechadanaala namalku and 69% varaiya ipo kuduthirukanga as on date ama ama sir aduthu polama polama polanka. Okay, the CPIO, the CPIO, Supreme Court of India versus Subhash Chandra Agarwal. The CPIO, Supreme Court of India versus Subhash Chandra Agarwal, 2009. The CPIO, so the easy RTI, RTI and the Supreme Court. RTI pesarad. RTI CPIO audience. RTI. Case 2009. அடுத்து போலாமா? நாங்க 24 நோட் பண்ணிருக்கேன். அவ்வளவுதானா சொல்லிருக்கேன். சரிமா. ஓகே. SK Council versus NASA Foundation case. SK Koushal versus NASA NALSA Foundation case. Case in water bracket 377 IPC is on 2013 377 technical law or 377 another unnatural offense. Partly all this technology. Okay. Are sleeping stage? The theme of the valuable section LGBT. LGBT. VULLNERABLE. Valuable sections LGBT. 2013 377 of IPC in Potakonga. At the Navtej Singh LGBT Danaka LG God G B Are in the third generation apathy Pesardi gender Illana the 377 are Dana Pakatla Portica Solid IPC 377 third gender பத்தி பேசறேன்றே NALSA கேஸ்னு சொல்லுவாங்கல அடுத்து நவ்ஜோத் சிங் ஜோஹர் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2017. நவ்ஜோ NAVTEJ Singh Johar 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 versus Union of India 2017. இது எதை பத்தி பேசுதுன்னா சேம் அதே தான், எல்ஜிபிடி கம்யூனிட்டி. இது 377 போட்டு வச்சுக்கோங்க. எழுதியாச்சா? நவ்ஜோத் சிங் ஜோஹர் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா NAVTEJ சிங் ஜோஹர் JOHAR ஜோஹர் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2017. எதை பத்தி பேசுனா எல்ஜிபிடி கம்யூனிட்டியை பத்தி பேசுது. இது 377 கூட போட்டு வச்சுக்கோங்க ரெண்டுத்தையும். மேம் ஒரு டவுட் மேம், கேளுங்க மேம். இது சுரேஷ்குமார் கோஷல் விசஸ் நல்சாருக்கு அப்பீல் போய் நல்சா விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியால தான் ஃபைனாலிட்டி 377 வந்துட்டு எல்ஜிபிடிக்யூ ரைட்ஸை ஃபுல்லா ஹெல்ப் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாஸ் ஃபவுண்டேஷன்ல இருந்து சுரேஷ்குமார் கோஷல் விசஸ் நல்சார் போகும், அதுக்கப்புறம் நல்சா விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா தான் ஃபைனலா டிசைட் பண்ணுவாங்க. அப்படின்னு நினைக்கிறேன் மேம். ஸோ கடைசியா அப்பீல் பண்ணது நல்சா விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் தான் திரும்ப நவ்தேஜ் சிங் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வரும். ஃபர்ஸ்ட் நாஸ் ஃபவுண்டேஷன் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அடுத்தது சுரேஷ்குமார் கோஷல் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அதுல இருந்து நல்சா விசஸ் சுரேஷ்குமார் கோஷல். அதனாலதான் மேடம் நான் பக்கத்துல இயரும் சொல்லிட்டே வந்துட்டு இருக்கேன், அடுத்தடுத்து வரதுதான் இது எல்லாமே, அதனாலதான் இயரோட சேர்த்து சொல்றேன். முன்னாடி நல்சா இந்தியா வரும் அது முன்னாடியே சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் தான் நவ்ஜோத் சிங் சொல்லியிருக்கேன். இப்ப பீப்புள் யூனியன் அடுத்து சொல்ல போறேன். ஓகே மேம். பீப்புள்ஸ் யூனியன் ஆஃப் சிவில் லிபர்ட்டிஸ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. பீப்புள் யூனியன் ஆஃப் சிவில் லிபர்ட்டிஸ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. People's Union of Civil Liberty, personal liberty சொல்ல அது மாதிரி liberty LIBARTIES liberties versus Union of India case 2013. இதோட தீம் என்ன அப்படின்னா voter right of citizens to cast negative vote. தீம் மட்டும் இன்னொரு சொல்லுங்க. நோட்டா ரைட் ஆஃப் சிட்டிசன்ஸ் டு காஸ்ட் நெகட்டிவ் வோட். அக்கா இது வந்து அக்கா ஒரே ஒரு டவுட் அக்கா, தி பீப்பிள் யூனியன் ஆஃப் சிவில் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாக்கு அப்புறம் தான் இந்த இதா இல்ல யூனியன் அதோட ஃபேக்ட் அக்கா? இல்லம்மா அது வந்து கேஸ் லாஸ், இது வந்து தீம். பீப்புள்ஸ் யூனியன் சிவில் வந்து அதோட டீம், அது எதை பத்தி பேசுது, எதை பத்தி டிஸ்கஷன் பண்ணியிருக்கா அப்படின்னா நோட்டா ரைட் ஆஃப் சிட்டிசன்ஸ் டு காஸ்ட் வோட்டர் ரைட்டா. நோட்டார்னா மேடம் வோட்டர் ரைட்டா? நோட்டா ஓகே பிரதர். ஓட்டு வந்து நம்ம போடுறோம்னா போடாததுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நோட்டான்னு போட்டா அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஓட்டு வந்து நம்ம யாருக்கு விருப்பம் இருந்தா போடலாம், விருப்பம் இல்லைன்னா அந்த நோட்டால போடலாம். அதுதான் அந்த நோட்டா. புரியுதா? ஓட்டு போடுறோம்ல எலெக்ஷன்ல, அது அந்த ஆப்ஷன் ஒன்னும் வச்சிருக்காங்க. விருப்பம் இல்லாட்டா அந்த நோட்டால போட்டா விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் போலாம்க்கா. ஓகே இல்ல வெளியில உட்காரும் அப்படியே இன்ஃபெக்ஷன் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. தும்மல் கண்டினியூஸா பண்ணிக்கிறேன். அடுத்து காமன் Common Case versus Union of India, 2013. Aruna Senbaga case, right to die with a dignity, fundamental right. That is how we are. The case in no word is madam, please. Common cause, common C-O-M-M-O-N, common C-A-U-S-E, cause versus Union of India, 2013. Union of India under full I'll take a summa U O I to put a in the case on the positive euthanasia on the Alopunanga. Yes. Passive and active euthanasia and render the other Robo Adamudia Marpanga and the Punaku Osia Pota Kolwanga. So Yarapardu or Yara right Karana. கருணைக்குள்ள இது ஒரு நர்ஸ்ன்னு நினைக்கிறேன் அவங்க அந்த இதுல வந்து ஒரு நர்ஸ் ரொம்ப நாளா ட்ரீட்மென்ட்லயே இருப்பாங்க மெர்சி மேரியா அது வந்து அலோ பண்ணுவாங்க ரொம்ப வேதனையில இருக்காங்க அதனால வந்து இந்த பாசிட்டிவ் எத்தனசியா வந்து அலோ பண்ணலாம்ங்கிறதுக்காண்டி ட்ரை டு டைன்னு வரும் थैंक यू பாசிட்டிவ் எத்தனசியா ஆக்டிவ் எத்தனசியா அப்படினு சொல்லிட்டு ரெண்டுமே இந்த கேஸ்ல தான் கொண்டு வருவாங்க இந்த கமல் ஒரு படத்துல இருப்பாங்கல்ல ஒரு கோமா ஸ்டேஜ்ல இருக்கறவன கொன்னருவாங்கல அது மாதிரி இந்த மாதிரி சும்மா கோமாவுக்கே போயிரும் அதனால வந்து ஊசி போட்டு கொல்லுவாங்க இக்க நீங்க சொன்னீங்க அக்கா ஒரு தடவை சொல்லுங்க எத்தனேசியா நீங்க ஏதோ சொன்னீங்கல அத சொல்லுங்க ஆக்டிவ் எத்தனேசியா பாசிவ் எத்தனேசியா ஸ்பெல் பண்ற எத்தனேசியாக்கு மட்டும் E U T H A N A S I A. Euthanasia. Article 21 போட்டுக்கோங்க பக்கத்துல. பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. அடுத்த கேஸ் போலாமா? இதுதான் வந்து NALSA. National Legal Service Authority versus Union of India. இப்படி போட்டுக்கோங்க NLSA. NALSA. அந்த கேஸ்ல தான் ரைட் டு டெத் கூட ஒரு ரைட்னு சொல்லிருப்பாங்க அக்கா அது மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க ஆமாடா வாழ்றதுக்கு எப்படி இது இருக்கோ அது மாதிரி சாவறதுக்கு உரிமை இருக்கு அதுதான் அந்த எத்தனேசியா பத்தி சொன்னோம் அந்த கேஸ்ல தான் அதையும் சொல்லிருப்பாங்க எந்த கேஸ்ல எதை சொல்லிருப்பாங்க இப்ப நீங்க சொன்னீங்கல அதோட தீம் தான் அது காமன் கேஸோட தீம் தான் வந்து அந்த ரைட் டு டை வித் டிக்னிட்டி ஆர்டிகல் 21 ஓகே அதோட தீம் தான் அது அடுத்து நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா சார் சொன்ன மாதிரி இதான் டிரான்ஸ்ஜெண்டரை பத்தி பேசுது டிரான்ஸ்ஜெண்டர் தேர்ட் ஜெண்டர்னு சொல்லலாம் நேம் சொல்லுங்க கேஸ்ல நேம் National Legal Service Authority, that's NALSA. NLSA மட்டும் ஷார்ட்டா போட்டுக்கோங்க. அக்கா இது எதுக்கு வரும்? ஆக்சுவலி ஐபிசில வருமா? வருமா? இது ஆமா இது வரும் ஐபிசில வருமா? ஆக்சுவலி டிரான்ஸ்ஜெண்டர் மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டரும் வரும். இன்னும் அமெண்ட் பண்ணல இனிமே தான் பண்ணுவாங்க. இந்த சைட்டேஷன் சொல்லிருக்கேன். அதுக்குன்னு ஒரு ஆக்டே இருக்கு ஃபார்ம் அப்ளிகேஷன்லாம் மேல் ஃபீமேல்னு இருக்கும் இந்த தேர்ட் ஜெனரேஷனுக்கு ஒரு காலம் இருக்காது அதனால இது மூலமா அந்த தேர்ட் ஜெனரேஷன் ஒரு காலம் கொண்டு வர சொல்றாங்க இப்போ நம்ம ஏதோ அப்ளை பண்ணனும்னா ஃபீமேல் மேல்னு இருக்கும் தேர்ட் ஜெனரேஷனுக்கு ஒரு காலம் கிடையாது அதனால அந்த இந்த டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து ரைட்ஸ் கொடுக்க சொல்லி எது பண்ணுனாலும் ஒரு காலம் கொடுக்க சொல்றாங்க அது ஒண்ணு பிளஸ் இவங்க வந்து மென்னா விமனா இருக்கிறது அப்படின்றத இவங்கதான் தீர்மானிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருப்பாங்க ஆர்டிகல் சொல்லுங்க ஆர்டிகல் 21ஓட வச்சுக்கலாம் அவங்களோட இது வந்து அவங்களோட உணர்வு பாதிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம ஆல்ரெடி இந்த கேஸ் நம்ம சாட்டர்டே சண்டே டிஸ்கஷன்ல பேசியிருக்கோம் இந்த கேஸை பத்தி செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன், அவங்க என்னவா இருக்கணும்ன்றது அவங்க தான் அதை தீர்மானிக்கணும் அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்து ஸ்பெல்லிங் பட்டு பண்றேன், எனக்கு அது ப்ரொனன்ஸ் பண்ண தெரியல. SHA, அடுத்த கேஸ் இது SHATUTRUGHAN, அதே பேர் தான் இன்னும் இருக்க முடியல. அடுத்து CHA, ஆனா தனித்தனியா CHAUHAN விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2014. SHATRUGHAN, அடுத்து CHAUHAN விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2014. சத்ருகான் சவுகான், Shatrughan Chauhan. Okay na, thanks na. Idu edha patti pesana, delay in execution of death penalty. Delay in execution of death penalty, article 21 potukonga pakkathila. Adavadhu yare president vandu avanga andha karulai kolaikkaaga vendi eduthaiyum direct yaar kudutira maatangalla. ஸோ பல இதில் ஆர்டர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து தானே பண்ணணும். அப்போ மெர்சிக்கில் பண்ணுறதுக்கு பிரசிடென்ட்டை இவங்களெல்லாம் வந்து பர்மிஷன் கேட்கறத பற்றி சொல்லியிருக்கு. டிலே இன் எக்ஸிக்யூஷன் ஆஃப் டெத் பெனால்டி ஆர்டிகல் 21. அடுத்து போகலாமா? ஸ்ரேயா சிங்கால் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2015. ஸ்ரேயா சிங்கால் அப்படின்னாலே நமக்கு டக்குன்னு எந்த ஞாபகம் வரணும், எது ஞாபகம் வரணும்? ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டி சொல்லக்கூடாது, டி. சூப்பர்க்கா, டக்கு டக்குன்னு அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்களாம் எக்ஸாம்க்கு எவ்வளவு தயாராகிட்டே இருக்கிறாங்கன்னு. ஸ்பெல் பண்றேன் இந்த ஸ்ரேயா சிங்காலுக்கு SHREYA, SHREYA சிங்கால். அடுத்து SINGHAL சிங்கால் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இது ஐடி ஆக்ட்னு சொல்லிட்டோம்ல, ஸோ அப்போ இதோட தீம் எதை பத்தி இருக்கும் அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஆன்லைன். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஆன்லைன் 2015. எழுதியாச்சா? ஸ்ரேயா சிங்குங்களா? ஸ்ரேயா சிங், ஸ்ரேயா சிங்கால், சிங்கால் SINGHAL, ஸ்ரேயா சிங்கால். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். பக்கத்துல 66A கேபிட்டல் ஏ ஐடி ஆக்ட். அடுத்து போலாமா? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் என்ன மேடம்? ஆமாங்க. ஒரு கூடுதலான விஷயம், அந்த மேடம் சொன்ன 66A வந்து ஸ்டக் டவுன் பண்ணிருப்பாங்க. ஸ்ரேயா சிங்ன்றது லா காலேஜ் பொண்ணு, ஒரு பதிவு வந்து போடுவாங்க, அந்த பதிவு போட்டதுக்காக அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி உள்ள இருப்பாங்க. அதை வந்து கொஸ்டின் பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட் போயிருப்பாங்க. அது 66A வந்து ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆர்டிகல் 19(1)A சொல்லி அந்த 66A வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணியிருப்பாங்க. அதான் இது வந்து அன்கான்ஸ்டியூஷனல், அன்கான்ஸ்டியூஷனல் அண்ட் ஸ்ட்ரக் டவுன் இன் டன் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஐடி செக்ஷன் 66A. ஆமாம், 66 கேபிட்டல் ஏ. இன்ன வரைக்கும் நிறைய இடத்துல போடுறாங்க, அந்த செக்ஷனை எடுத்துட்டாங்கன்னு தெரியாமையே நிறைய இடத்துல போடுறாங்க. இப்போ கூட ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட்ல 2000 கேஸ் இது சம்பந்தமா ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்ட்ரக் டவுன் பண்ணதுக்கு பின்னாடியும் சொல்லி இந்த ஜட்மெண்ட் கோட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அக்கா இது வந்து ஸ்ரேயா சிங்கால்னாலே அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லிட்டு சாட்டா போயிடலாம்க்கா. சீக்கிரம் அன்கான்ஸ்டிடியூஷனல் ஐடி ஆக்ட் பத்தி பேசுறது. ஐடி ஆக்ட் Yes, இது வந்து எதுக்கு அகைன்ஸ்டா இருக்குன்னா ஆர்டிகல் 19(1)A 19(1)A இத பத்தி பேசுதே freedom of speech. அப்போ அவங்க பேசுறது ரைட் கொடுத்திருக்கோம்ல, இது வந்து இத வச்சு என்ன பண்றாங்கன்னா ரொம்ப இன்னசென்ட் பர்சன்லாம் வச்சு அரெஸ்ட் பண்றாங்க. சோ அதனால இந்த செக்ஷனை எடுக்கறாங்க. இந்த personal liberty of freedom of speech and expression அப்படின்றதோ the pillar of the democracy, நம்ம ஜனநாயகத்தோட ரெண்டு தூண்கள் அப்படினு சொல்லி இருக்காங்க. cardinal pillars of the democracy. Next போலாமா? அடுத்து வந்து நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கமிஷன், நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்ட்மெண்ட் கமிஷனர் எஸ் 2015 2015 எழுதுங்க எழுதுங்க. நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் Commission case 2015. இதோட theme என்ன பத்தியா இருக்கும் அப்படினா separations of powers. Separation of powers. Separations of powers. அடுத்து போலாம் ராஜீவ் குமார் குப்தா versus other ராஜீவ் குமார் குப்தா and others versus Union of India others. RAJWEV ராஜீவ் குமார் ராஜீவ் காந்தி வருது. ராஜீவ் குமார் KUMAR குமார் குப்தா GUPTA குப்தா and others versus Union of India and others 2016. இது எதை பத்தி பேசுது அப்படின்னா ரிசர்வேஷன்ஸ் PWDS என்னல EW CP people P PWDS அதாவது ரிசர்வேஷன் ப்ரமோஷன்ஸ் பத்தி சொல்லிருக்கு. யாருக்குன்னா டிசபிலிட்டிஸா இருப்பாங்கல அவங்களுக்கு 3% கொடுக்கறத பத்தி சொல்லிருக்கோம். ரெக்யர்மென்ட் பண்ணுவாங்க. அடுத்து போலாமா? இத அடிக்கடி வினோத் தொடர் சொல்லக்கூடியது. ஜஸ்டிஸ் K.S. புட்டாசாமி ரிட்டையர்ட் versus Union of India 2017. ஜஸ்டிஸ் K.S. புட்டாசாமி versus Union of India 2017. டக்கு நமக்கு ஞாபகம் வந்திருக்கும் பிரைவேசி ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட். இதோட தீம் வந்து பிரைவேசி ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட். இது வந்து ஆதார் கார்டு கேஸ்னு நினைக்கிறேன். ஆதார் கேஸ்னு சொல்லலாம். ஆமா ஆமா அதா சொல்லிட்டு பிரைவேசி ஆஃப் ஃபண்டமெண்டல் பிரைவேசி ஆர்டிகல் 14, 19, 21. என்ன வினோ தோழர்? சாரி சார், ஆர்டிகல் 14, 19, 21 போட்டுக்கோங்க பக்கத்துல. அடுத்து அதேதான் சொல்றாங்க. அது தனியா சொன்னா அது வந்து பிரைவேசி ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அடுத்ததுல ஜஸ்டிஸ் புட்டாசாமி தீம் வந்து ஆதார் அண்ட் ரைட் டு பிரைவேசி. ஆதார் ரைட் டு பிரைவேசி 2017. இத வந்து ஷார்ட்டா DOTன்னு சொல்லுவாங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். Department of Telecommunication. அடுத்த கேஸ்ல வா மாட்டேது. இல்லனா அப்போ சார் அதுலயே சேர்த்து சொன்னாங்களே புட்டசாமி அப்படின்னாலே பிரைவேசி ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்னு ஒன்று போட்டுக்கொண்டு இன்னொன்னு வந்து ஆதார் ஆடி வச்சுக்கோங்க. ஆதார் கேஸ் அதே பிரிச்சு ரெண்டு டீமா கூட எழுதிக்கோங்கன்ற வேற ஒண்ணும் இல்லை. அடுத்து அதெல்லாம் கூடுதல ஒரு விஷயம். இப்ப புட்டுசாமி ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி டைம்ல வந்த கேஸ்ல வந்து என்னன்னா ஏடிஎம் ஜபல்பூர் கேஸ், அந்த ஏடிஎம் ஜபல்பூர் கேஸ் ஓவர் ரூல் பண்ண கேஸ் புட்டுசாமி கேஸ். எக்ஸாம்ல கேட்டா அப்படி எழுதிக்கோங்க. அது என்ன கேஸ் சார்? அது ஏடிஎம் ஜபல்பூர் கேஸ். அது வந்து என்னன்னா எமர்ஜென்சி பீரியட்ல வந்து அந்த ஆர்டிகல் 21 வந்து சஸ்பெண்ட் ஆகுமா ஆகாதான் பாங்க. அது அந்த சூழ்நிலையில வந்து அத கொஸ்டின்ல யாரும் இது கொஸ்டின் பண்ண முடியாது கோர்ட்லன்னு சொல்லுவாங்க. ஆனா கொஸ்டின் பண்ணலான்னு அந்த கேஸ்ல டிசைட் பண்ணிருப்பாங்க. இந்திரா காந்தி பீரியட்ல எமர்ஜென்சி கொண்டு வருவாங்க. அதுல ஃப்ரீடம் ஃபைட்டர் எல்லாம் வந்து புடிச்சு உள்ள போடுவாங்க, அதை கொஸ்டின் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஆர்டிகல் வந்து எமர்ஜென்சி பீரியட்ல கூட சஸ்பெண்ட் பண்ண முடியாது, பாதிக்கப்பட்டவங்க கோர்ட்டை அப்ரோச் பண்ணலாம்னு டிசைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ. சூப்பர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே அடுத்து பேன் ஆன் தீபாவளி. தீபாவளி கொண்டாடுறோம்ல, தீபாவளி ஃபயர் ராக்கர்ஸ் இன் டெல்லி 2017. பேன் ஆன் தீபாவளி ஃபயர் ராக்கர்ஸ் இன் டெல்லி 2017. அப்போ தீபாவளி ஃபயர் ராக்கர்ஸ் பத்தி கேஸ்னாலே இப்ப டக்கு நமக்கு ஞாபகம் எது வரணும்? ஏர் பொல்யூஷனை பத்தியும் என்விரான்மெண்ட்டை பத்தியும் வரும், சுற்றுச்சூழலை பத்திட்டு. மறுபடியும் சொல்லுங்க. பேன் பேன் தடை பண்ணுவாங்கல்ல, பிஏஎன் பேன் ஆன் என்னத்தை தடை பண்ணணும்? தீபாவளி ஃபயர் ராக்கர்ஸ். தீபாவளிக்கு வெடியெல்லாம் போடுறோம்ல, அதுல இருந்துதான் நமக்கு இந்த டைம் எல்லாம் வச்சாங்க, 10 மணிக்கு மேல வெடிக்க கூடாது, அபாயகரமான வெடியெல்லாம் வெடிக்க கூடாது. கேஸ் பேரு தாமா பேன் ஆன் தீபாவளி ஃபயர் ராக்கர்ஸ் இன் டெல்லி 2017. இதோட தீம் சரிங்கண்ணா பேன் பிஏஎன் பேன் ஆன் தீபாவளி DIWALI தீபாவளி ஃபயர் ராக்கர்ஸ் ஃபயர் FIRE ஃபயர் ஃபயர் கிராக்கர்ஸ் CRACKERS கிராக்கர்ஸ் இன் டெல்லி. விசஸ் வரலையேன்னு யோசிக்கிறீங்களா? ராக்கர்ஸ் இன் டெல்லி 2017 ஏர் பொல்யூஷன் என்விரான்மெண்ட். இதோட தீம் வந்து ஏர் பொல்யூஷன் அண்ட் என்விரான்மெண்ட். அது இது வேட்டு வெடிக்கிறதுனால வந்து ஏர் பொல்யூஷன் ஆகுதுன்னு தடை பண்றதுக்கான அந்த கேஸ பேன் அப்படின்னு சொல்றாங்க. தடை பண்றதுக்கு அதுலதான் டயத்தை வந்து வைக்கிறாங்க, தீபாவளி எப்போ இவ்வளவு டயத்துலதான் வெடிக்கணும். ஓகே தேங்க்யூ சார். அடுத்து போலாமா திவ்யா பிரபு சார்? எல்லாரும் எழுதுறீங்களா? எனக்கு ஒரு டவுட் தெரியாத குரூப்ல வந்து ஒரு 36 கேஸ் எழுதிருக்கேன் மேடம் இது வரைக்கும். 36வது 36ன்னு போட்டு எழுதிருக்கேன். 36 இல்ல 35 எழுதிட்டு இருக்கோம். சொல்லுங்க சொல்லுங்க. எழுதுறீங்களா மேடம்? எழுதுறாங்க மேடம், எல்லா சாட்லயும் போட்றாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நீங்க சொல்றது, பிளஸ் சாட்ல போறது யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆமா ஆமா ஓகே. குரூப்ல போட்டுட்டு அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் மேடம். பாத்தீங்களா? அதுக்குதான் இவ்வளவு சோம்பேறி, அங்கேயும் போறாங்க இங்கேயும் போறாங்க, பாத்து எழுத வேண்டியதானே, அப்புறம் என்னத்த குரூப்ல போடுறது. இல்ல இல்ல இடையில ஒரு இந்த கேஸ் மிஸ் ஆயிடுச்சு மேடம். எது மிஸ்ஸா சொல்லுங்க, அந்த இடத்துல என்ன இருக்குதோ அதை பாத்துக்கலாம். அப்படியே எங்க ஸ்கிரீன் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க ஷேர் சேட்ல, அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஓகே மேம், தேங்க்யூ. அதான் எல்லாரும் ஸ்பீடா போயிடுறீங்களா? நாங்க உட்காந்து எழுதி உட்காந்துக்கிறோம் ஏ பி சி டி அப்படின்னு, பி ஏ என் டி ஆன் அப்படின்னு. நானும் திவ்யாவும் பாவம் தெரியுமா பேன் பி ஏ என் பேன். அண்ணா இதுக்கு மேல ஸ்லோவா எப்படி நான் சொல்ல முடியும்? இல்ல மேடம் நான் நாங்க தான் திருப்பி கேக்குறோம், நாங்க தான் திருப்பி கேக்குறோம். எங்க ரெண்டு பேத்துக்கு தான் புரியலையா? எனக்கு ஒரு சந்தேகமா வருது இப்ப. இல்ல பிரதர் உங்களுக்கு மைண்ட் நல்லா உட்காரும். அப்படி இல்ல எல்லாத்துக்கும் நீங்க கேக்கிட்டு இருக்கீங்க, அதுலயே புரிஞ்சிருது எல்லாத்துக்கும். அதுக்காக தான் இல்ல மேடம் எங்களுக்கு எப்படி தான் தோணுது, எல்லாரும் இப்படி இருக்காங்க நம்ம மட்டும் தான் இன்னும் அப்படியே இருக்க போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறேன் மேடம். வேற ஒன்றும் வருவோம். சரி விட நம்ம எப்படி திவ்யாவும் அவங்க சாரும் கேட்பாங்க அப்புறமா எழுதி. ஆமா எவனாவது கேட்டு வந்து அவன் மாமன் தெரியல நினைச்சோம்னா நம்ம புத்திசாவே இருக்கணும். என்ன ஒரு புத்திசாலிதான மேடம் சவிதா மேடம் இப்படி சொல்றீங்க. இல்ல இல்ல பிரபா நான் அப்படி சொல்லல, ஓ நீங்க ரெண்டு பேரும் தான் நோட்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கீங்க, மத்தவங்களா எழுக்கல போல அப்படின்ற மாதிரி. அதனாலதான் மத்தவங்களாம் என்ன பண்றாங்க சரி ஓகே இது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு விட்டுருவோம், அடுத்து பேசுவோம். அடுத்து இப்பதான் அடுத்து சபு மேத்யூ கவரேஜ் எஸ்ஏ பியூ சாபு சபுன்னு ஏதாச்சும் வச்சுக்கோங்க. மேத்யூ எம்ஏ டிஹெச்இ டபிள்யூ ஜராஜ் ஜிஇஓஆர் ஜிஇ ஜிஇஓஆர் ஜிஇ மிஸ்ஸஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2017 17. இது எதை பத்தி பேசியிருக்கு அப்படின்னா இன்டர்நெட் ஃப்ரீடம் இல்லைன்னா ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆன் ஆன்லைன். மறுபடியும் சொல்லுங்க இன்டர்நெட் இன்டர்நெட் ஃப்ரீடம் போட்டுக்கோங்க ஸ்லாஷ். இதை இன்டர்நெட் ஃப்ரீடம் சொல்லலாம் இல்லைன்னா ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆன்லைன். ஆன்லைன்ல நமக்கு என்னென்ன வரணும் அப்படின்னு ஆக வந்திருக்கோம் அப்படின்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட், யாஹூ இதெல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணோம் ஆட்டோ பிளாக் அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டிங் டு செக்ஸ் செலக்டிவ் டிட்டர்மினேஷன் இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும் சொல்ல இதெல்லாம் வந்து எப்பவுமே பிளாக் பண்ணிக்கணும். இதை பத்தி ஏதாச்சும் நமக்கு ஆன்லைன் சம்பந்தமா நமக்கு ஏதாச்சும் என்ன சொல்லுவோம் டக்கு நோடல் ஆபீசர் நோடல் இதுக்கு போன் பண்ணுங்க நோடல் ஏஜென்சிக்கு கால் பண்ணுங்க எல்லாம் சொல்லுவோம்ல. போலாமா? எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் எக்ஸிகியூஷன் விக்டிம் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் எக்ஸிகியூஷன் விக்டிம். Mrs. Union of India and others 2018. Extrajudicial execution victims Union of India and others 2018. சொல்லுமா அதோட தீம் வந்து ஆபரேஷன்ஸ் AFSPA of and human rights. Operations of AFSPA capital எழுதிக்கோங்க AFSPA of human rights. டெத் ஆயிருப்பாங்கல்ல எப்படி எப்படி எப்படின்னா ஆர்ம்டு ஃபோர்ஸ் இது மாதிரி மிலிட்ரி மேன்லாம் இருக்கிறாங்கல்ல மிலிட்ரியன். சரி போட்டு வச்சுக்கோங்க சொல்றேன் நான். ஆப்ரேஷன்ஸ் AFSPA அண்ட் ஹியூமன் ரைட்ஸ். அடுத்து போலாமா? அடுத்த கேஸ் போறேன் நானு. இந்தியன் யங் லாயர்ஸ் அசோசியேஷன் ஸ்டேட் ஆஃப் கேரளா. இது அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும். அப்படின்றதுக்கு ஒரு சின்ன க்ளூ மாதிரி கொடுக்குறேன். உமன் கேன் நவ் என்டயர் சபரிமலா. 2018ல வந்து ரொம்ப ஜட்ஜ்மெண்ட்லாம் நிறைய வந்துச்சு. ஒரு ரீசெண்டா ஒரு அஞ்சாறு ஒரு இதுதான் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான கேஸ் லாஸ் ஒரு 5 இது வந்திருக்கும். அக்கா இதுக்கு சபரிமலா கேஸுக்கு கம்பேர் பண்றீங்களா? இல்ல இவங்கதான் கேஸ் போட்டு அதுக்கப்புறம் உத்தரவு வருது. அப்படி உங்களுக்கு கோவில் என்ட்ரி ஆகல உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் தான் உள்ளுக்குள்ள வந்து உமன் அலோவ் பண்றாங்க. freedom of religion versus gender equality. freedom of religion மதம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. இன பாகுபாடு காட்டக்கூடாது, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி சமமா மதிக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. பெண்கள் நுழைய கூடாதுன்னு இருக்காங்கல்ல, சோ நுழையலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த இது. ஏன்னா அது என்னன்னா ஐயப்பன் கோவில், கேரளால ஐயப்பன் கோயிலுக்குள்ள ஆம்பளைகள் எல்லாம் போகலாம், பெண்கள் வந்து போகக்கூடாதுன்னு தடை இருக்கும். இந்த கேஸ் மூலமா அந்த தடையை உடைச்சி பெண்களும் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மேடம். அது அந்த கேஸ். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அதாவது குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் உள்ளவங்க போகக்கூடாது பெண்கள் அப்படின்றவாங்க. அதுக்கு ரீசன்லாம் நிறைய இருக்கும். இதுல சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்த அடல்ட்ரி 2018 சுப்ரீம் கோர்ட் ஜோசப் ஷைன். அடல்ட்ரி கேஸ்னாலே ஜோசப் ஷைன் 2018 JOSEPH ஜோசப் ஷைன். இதோட தீம் அப்படி என்னன்னா அடல்ட்ரி இஸ் நாட் எ கிரைம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுலதான் வந்து ஒழிச்சாங்க அடல்ட்ரிய. ஒழிக்கல அது வந்து கூடுதலாயிருச்சு. போட்டுக்கோங்க பக்கத்துல செக்ஷன் IPC 497. யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுவீங்கன்னு தான் பார்த்தேன். அடல்ட்ரி பத்தி எந்த செக்ஷன்ல பேசுது அப்படின்னா 497. அது நாட் அஃபென்ஸ்னு சொல்லிட்டாங்க. அது ஸ்ட்ரக்டா அதாவது அது நீக்கிட்டாங்களா இல்ல இருக்குங்களா? அது ஆல்ரெடி ஒமிட்டட் அண்ணா. ஆனா வந்து சப்போஸ் கேட்டாங்கன்னா இத வந்து இது பண்ணிட்டு நீக்கிட்டாங்க. அத நீங்க வந்து டைவர்ஸ்கான கிரவுண்ட்ஸா யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். பீனல் ப்ரொவிஷனா இல்ல, ஒன்லி ஐபிசில மட்டும் தான் இதை நீக்கி இருக்கிறாங்களே ஒழிய டிவோர்ஸ் கிரவுண்ட்ஸ்ல வந்து 10 பாயிண்ட்ல இது அடல்ட்ரி ஒன் ஆஃப் தி அஃபென்ஸா இருக்கு. டைவர்ஸ் கேட்கக்குள்ள அடல்ட்ரி வச்சு கேட்டுக்கலாம். அப்ப இந்த செக்ஷன் படி எஃப்ஐஆர் எல்லாம் போட முடியாதுங்களா? போட மாட்டாங்க. இட் இஸ் டிக்ளேர்ட் அஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அதுலயுமே வந்து அஃபென்ஸா கிளைம் பண்ண முடியாது டிவோர்ஸ்லயுமே. இட் இஸ் ஜஸ்ட் சிவில் கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ்ங்கிறது. அவர் வந்து வேறோட பெண்ணோட தொடர்புல இருக்காரு, இல்ல வைஃப் வந்து வேறோட ஆணோட தொடர்புல இருக்காங்க, அதனால எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற சிவில் கிரவுண்ட்ஸ் தான். அதனால இட் இஸ் நாட் அ பீனல் ப்ரொவிஷனோ இல்ல அதுல வந்து அஃபென்சிவாவோ யூஸ் பண்றது இன்னுமே இல்லை. அதுல இட் இஸ் சிவில் கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ். எப்படி வந்து மென்டல் அகைனி காஸ் பண்றாங்க, 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதே போல இட் இஸ் சிவில் கிரவுண்ட். அடல்ட்ரி இஸ் சிவில் கிரவுண்ட். எஸ் சரி. இது டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ், டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமோ? சார் ஆஷா இல்ல மேம், அதுக்கு ஒரு டிஃபரண்ட் கான்செப்ட். அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூ. ஒரு ஹோல் ஆக்ட வந்து நீங்க வந்து யூஸ் பண்றீங்க, அதுல வந்து சில போர்ஷன்ஸ் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுறதா இல்லைன்னா எக்லிப்ஸ் வச்சு மறைச்சிடுவீங்க. செவரபிலிட்டி அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் தி ப்ரொவிஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும், செகண்ட் ஆஃப் தி ப்ரொவிஷன் ஹைலி கான்ட்ராவர்ஷியலாகவும் இருக்குன்னா உங்களால அந்த பார்ட்ஸ் ஆஃப் தி ப்ரொவிஷனை பிரிச்சுக்க முடியுது அப்படின்னா அந்த செகண்ட் பார்ட்டை செவர் பண்ணி எடுத்துடுவீங்க. அதுதான் வந்து செவரபிலிட்டி. இந்த மாதிரி செவரபிலிட்டி எக்லிப்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ்ல கொஞ்சம் வேற. பாருங்க என்டையர் ஆக்ட் ஓகே 497 வந்து அன்கான்ஸ்டிடியூஷன் டிக்ளேர் பண்ணது வழியா அத மட்டும் எக்லிப்ஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் வந்து முன்னாடி என்ன இருந்ததுன்னா நான் பேச கேக்குறீங்களா அடல்ட்டில என்ன இருந்துச்சுன்னா ஒன்லி ஜென்ஸ் மட்டும் பீனல் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ லேடிஸ் இப்போ சப்போஸ் அடல்ட்டில் ஈடுபட்ட லேடிஸுக்கு வந்து இது வரைக்கும் பனிஷ்மெண்ட் இல்லாமல் இருந்தாங்க. ஸோ அதை ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணி அதை எப்படி அடல்ட்டினா ரெண்டு பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல லேடிஸை மட்டும் நீங்கள் எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாமல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அதை சேலஞ்ச் பண்ணதுனால தான் இதை வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக வரப்பட்டதான் இந்த ஜோசப் ஷைன் வழக்கு. ஸோ ரெண்டு பேருக்குமே பனிஷ்மெண்ட் கிடையாது இது அடல்ட்டி வந்து நீ எடுத்துருவோம் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. இல்ல சார் நீங்க சொல்ற கண்ணோட்டம் இல்ல அது வேற ஒரு வகையில் வரும். நான் சொல்றேன் எண்ட் ஆஃப் செஷன் சொல்றேன். இல்ல வினோத் உள்ளார் அதுவும் கரெக்ட் தான் அப்படிதான் வரும். ஏன்னா சொன்னாங்க இந்த செக்ஷன் இந்த ஆக்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட் வரக்குள்ளார ரூலிங் வரக்குள்ளார எல்லாம் சொன்னாங்க ஆண்களுக்கு ஃபேவரா இருந்ததே இந்த இதுல இதுல பாத்தீங்கன்னா இது ஒரே ஒரு செக்ஷன் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டாங்க. இதுதான் அதாவது ஹஸ்பண்ட் வந்து பணத்துக்காக மத்த விஷயத்துக்காக ஒய்ஃப வந்து வேற ஒரு வேற ஒருத்தவங்க கிட்ட அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுனால அதான் ஒய்ஃப் இஸ் நாட் ஏ ப்ராப்பர்ட்டி. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அவங்கள ஒரு ப்ராப்பர்ட்டியா நினைச்சு நீங்க அவங்களை யூஸ் பண்ண முடியாது ஹஸ்பண்ட் அப்படி அதனாலதான் இதெல்லாம் ஸ்டக் டவுன் அப்படின்ற மாதிரியும் அதுல சொல்லியிருப்பாங்க. கரெக்ட் ப்ராப்பர்ட்டின்ற வார்த்தை வந்திருக்கும். எஸ் எஸ் ஓகே அடுத்து போலாமா? போலாம்க்கா. ரைட் அடுத்து எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன்ஸ் கேஸ் 2018 ஜார்னைல் சிங் விசஸ் எல்.என். குப்தா. ஜார்னைல் JARNAIL சிங் விசஸ் எல்.என். குப்தா. இது வந்து ஏதோ இதோட தீம் எது அப்படின்னா எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன்ஸ். கேஸ் மட்டும் ஒரு டைம் சொல்லுங்க. அதாவது இதா 2018 ஜார்னைல் JARNAIL சிங் விசஸ் எல்.என். குப்தா. அதாவது இது எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் கேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கவர்னர் இல்ல அப்படியே சொல்லிடுறேன் பவர் இது எனக்கு சொல்ல தெரியல பவருக்கு அப்புறம் TUSSLE பிட்வீன் டெல்லி கவர்மெண்ட் அண்ட் லிமிடெட் கவர்னர் கவர்மெண்ட் ஆஃப் NCT ஆஃப் இருங்க நான் சொல்ற சதீசனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க குரூப்ல போடுங்க. நான் ஒண்ணும் இல்ல ஃபர்ஸ்ட்ல சொல்றேன் பவர் Telsia TUSSLE between Delhi government and limited governor government of NCT of Delhi versus Union of India 2018. இதோட தீம் எதை பத்தி பேசுதுன்னா ஃபெடரலிசம் பத்தி. ஃபெடரலிசம் அக்கா நான் ஒரே ஒரு சொல்றேன்க்கா இந்த கேஸ் மட்டும் மறுபடியும் சொல்லுங்கக்கா ஒரே நிமிஷம் சதீஷன்னா இத புரிஞ்சிருச்சு நான் சொல்றது குரூப்ல போட்டுறீங்களா இதுல சாட் பாக்ஸ்ல இருக்குதுல நான் எடுத்து டைசே கூகுள் பண்ணா டைசே நீங்களாவது உங்க குழந்தைக்கு ஒரு சின்ன பேரை வைங்க பேர் வச்சிருங்க பாருங்க டிராவல் இருக்கு டைசே இந்த நோட்ஸ் மட்டும் எனக்கு ஷேர் பண்ண முடியுமா சாட் பாக்ஸ்ல இருக்கு குரூப்ல போடுவாங்க. ஓகே தேங்க்ஸ் a lot. ஓகே கா ஒண்ணு இல்ல பவர் the slip between Delhi government and limited governor government of NCT of Delhi versus Union of India. 2018 Federalism. இதோட theme வந்து Federalism. In the புரியல திவ்யா நீங்க பேசுறது பிரேக் ஆகுது. இப்ப கேக்குதாக்கா? एक्चुअली நான் என்ன கேக்குறேன்னா நான் கேஸ் நோட் பண்ணிருக்கேன். ரெண்டு கேஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் புரியாம இருக்கு. இதனால நீங்க போடுவீங்க குரூப்ல போடுவீங்களா? குரூப்ல எல்லாம் போட மாட்டாங்க. அத chat box-ல போடுறாங்கல்ல. இது ரெண்டு வரல மேடம். நானும் எழுதல. நானும் திவ்யாவும் சேம் கேட்டகரி. நாங்க ரெண்டு பேரும் இல்ல கடைசி வரைக்கும் எழுதிட்டேன் மேடம். நீங்க எல்லாம் சொன்னதெல்லாம் அப்படி நீங்க ஸ்பெல்லிங் பண்ணீங்க கரெக்டா எழுதிட்டோம். இந்த 40 42 நானும் செவத்துலதான் ரெண்டு வாட்டி முட்டிக்கிட்டு வந்தேன். உண்மையாலுமேங்க எங்க ரெண்டு பேத்துக்கும் தெரியலீங்க. எனக்கு தெரியலீங்க என்னங்க. நான் அந்த பவர் ஜாக்ஸ்ல போட்டுருங்கக்கா. ஓகே என்னால முடியல மேடம். என்னாலயும் இனிமேல் தான் மேடம் நான் போட்டுருக்கேன். அது கரெக்ட்டா கொஞ்சம் பார்த்துட்டா சொல்லிருங்க மேடம். ஓகே ஓகே நிஜமா கேஸ் ஃபைல் பண்ணுவாங்களா? நிஜமா எனக்கு ஷார்ட்டா இருக்கா? இல்ல एक्चुअली அதெல்லாம் ஷார்ட்டா சொல்ல சிடிலாம் அண்ணா வந்து அப்படியே சூப்பரா எழுதி போட்டிருக்காங்க. நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரின்றதெல்லாம் நீட்டா எழுதியே போட்டிருக்காங்க. சூப்பர்ண்ணா. தேங்க்ஸ் சைதாண்ணா. இது என்னன்னா இப்போ ரீசன்ட்டா ஜிஎஸ்டி கவுன்சில் விஷயமா வரும்போது கூட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஆக்ட் நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி ஃபெடரலிசத்துக்கு அதான் முக்கியம் சொல்லி ஜட்மெண்ட் கொடுக்க அந்த ஜட்மெண்ட் வந்து அடுத்த நடுராத்திரிலேயே என்ன பண்றாங்கன்னா சென்ட்ரலுக்கு தான் பவர் இருக்கு ஸ்டேட்டுக்கு பவர் இல்லைன்னு சொல்லி ஒரு அவசர சட்டம்லாம் விடாங்கல்ல. அதோட கண்டினியூஸ் தான் அது. இப்போ வந்து ஜட்ஜ்மெண்ட் அவங்க கொடுத்த ஆர்டினன்ஸ் இது எல்லாமே. அசோக் சார் தான் அசோக் சாரும் சதீஷ் சாரும் போட்டுட்டே இருக்காங்க. தேங்க்ஸ் அண்ணா. அது பாத்து வினோத் சார் போடலையா? வினோத் சாரும் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். एक्चुअली எல்லாரும் மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்காங்க. யார் ஃபர்ஸ்ட் எழுதுறாங்களோ அவங்க போட்டுறாங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். எழுதிட்டீங்களா? அடுத்து போலாமா? அதிகமா போதும்னு நினைக்கிறேன். முடிச்சிட்ட ஓரளவு எல்லாமே. இருக்கிறத சொல்லிடுங்க மேடம். நோட் பண்ணிக்கிறோம். ஆல்ரைட் பரவாயில்ல. அதெல்லாம் கொஞ்சமா இருந்தா சொல்லுங்க எழுதிக்கலாம். Supreme Court's order on Forest Right Act 2018. Forest Right Act 2018. Environment Research Order on Forest Act. Forest Act 2018. எழுதிட்டேன் சொல்லுங்க. இதோட தீம் நோட் பண்ணிக்கோங்க. என்விரான்மெண்ட் விசஸ் ட்ரிபிள் ரைட்ஸ் TRIBAL ட்ரிபிள் ரைட்ஸ். அடுத்த கேஸ் போலாமா? போலாம்க்கா. SCST Act 1988 Supreme Court Judgment 2018 எதை பத்தி சொல்லுது அப்படின்னா SCST Act 1989 Supreme Court Judgment 2018 எதை பத்தி சொல்லுது அப்படின்னா இதோட தீம் வந்து protection for vulnerable sections vulnerable vulnerable sections. அதாவது எஸ்எஸ்டி ஆக்டுக்கா பொறுத்த வரைக்கும் ஆன்டிசிபேட்டரி பெயில் எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிருப்பாங்க இல்லையா? கேஸ் லாஸ் பேரே வந்து இதாண்டா எஸ்சிஎஸ்டி ஆக்ட் 1989 போட்டு ப்ரொடெக்ஷன் ஃபார் வால்யூனரபிள் செக்ஷன்ஸ் அவ்வளவுதான். அடுத்த கேஸ் போலாமா? போலாம்க்கா. ஓகே, பப்ளிக் இன்ட்ரஸ்ட் ஃபவுண்டேஷன் பப்ளிக் PIF னு போட்டுக்கோங்க. பப்ளிக் இன்ட்ரஸ்ட் ஃபவுண்டேஷன் ரிசர்ச் யூனியன் ஆஃப் இந்தியா 2018 பப்ளிக் இன்ட்ரஸ்ட் ஃபவுண்டேஷன் ரிசர்ச் யூனியன் ஆஃப் இந்தியா 2018 இதோட தீம் என்னன்னா criminalizations of politics CRIMINALIZATION criminalizations of politics POLITICS. ஓகே, அவ்வளவுதான். ஓரளவு முடிச்சிட்டேன். ஓகே, நன்றிக்கா. தேங்க்ஸ்மா. சூப்பர் சூப்பர் சம்யா. தேங்க்ஸ் தல. எல்லா எப்ப பார்த்தாலும் என் பேர் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மென்ட் போட்டு தெரியாத 2 வாரமாவே என் பேர் போட்டுட்டே இருக்காங்க. ஒண்ணுமே சொல்ல முடியல. டைம் இல்லைன்றதை விட நானும் கொஞ்சம் படிக்காம இருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்டா சொல்லணும்னு இருந்தது. ஷார்ட் நோட்ஸா கொடுத்துட்டேன். பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு எக்ஸாம் போக்குள்ள ஜஸ்ட் குறைஞ்சது ஒரு 2 கேள்வியாச்சும் ஒரு 2 மார்க் எடுக்கலாம். சூப்பர் சுகன்யா. தேங்க்ஸ் தேங்க்ஸ் மேடம். ஜட்ஜ்மெண்ட் செக்ஷன் மாறி போச்சு. சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மேம். இன்னொரு சார் நெக்ஸ்ட் என்ன ரெசல்யூஷன் ஒரு நிமிஷம். இது இந்த கேஸ்ல கடைசி சொன்னதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் சொன்னாங்க. அந்த கேஸ்ல மட்டும் சொல்லுங்க. யாரச்சும் நோட் பண்ணுவாங்க. பிரபு சார். எஸ்சி எஸ்டி 1989 2018 ஜட்ஜ்மென்ட் ப்ரொடெக்ஷன் ஃபார் வால்யூனபிள் செக்ஷன் 44வது கேஸா நான் நோட் பண்ணிருக்கேன். 44. ஓகே ஓகே சார். ஆக்சுவலா நான் சாட் பாக்ஸ்ல போட்டுருக்கேன் பாருங்க. டாக்டர் சுபாஷ் கைநாத் மகாஜன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கரெக்ட் தான். சுபாஷ் தான், அதேதான். இந்த கேஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டி ஆக்ட் வந்து நிறைய இடத்துல மிஸ்யூஸ் பண்றாங்க. எஸ்சிஎஸ்டி ஆக்ட் வந்து அதை வந்து அதோட வேலிடிட்டியை வந்து எல்லாரும் கொஸ்டின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சைக்குரியான ஒரு தீர்ப்பு வந்து கொடுக்குறாங்க சுப்ரீம் கோர்ட்ல. இந்த ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா 2018 எஸ்சிஎஸ்டி ஆக்ட்லயே வந்து ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. அந்த திருத்தம் கொண்டு வந்துதான் என்ன பண்றாங்கன்னா 18A அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க. அந்த 18A தான் ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து கிடையாது, பிரிமினரி என்கொயரியும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வராங்க இந்த ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம். அந்த கேஸ் நேம் தான் இதுங்களா அதோட இன்னொரு கேஸ்ங்களா நேம்ங்களா இது இல்லனா அதுக்குள்ளார இது வரும். நான் இத பத்தி கோட் பண்ணிருப்பாங்க. நீங்க மெயினா இந்த பேர் போட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ள இருக்கும். சரி நாம இப்ப சுனே கான்செப்ட் அந்த கான்செப்ட் இந்த ஜட்ஜ்மென்ட்ல அக்கா அக்கா மொத்தமா வந்து எவ்வளவு கேஸ்க்கா நான் வந்து 44 கேஸ் நோட் பண்ணினேன். திவ்யா உங்களுக்கு பிரேக் ஆகுது என்ன நீங்க இப்படி 44 தான எழுதி இருக்கீங்க? ஆ 45 எழுதி இருக்கேன் மேடம். ஆனா நீங்க சொன்னது 47 கேஸ் ரெண்டு கேஸ்ல வருது. ஒரு ஓவர் ரூல்ட் ஒன்னு கேஸ் ஒன்னு இப்ப இந்த 44வது கேஸுக்கு ரெண்டு இதுக்கு முன்னாடி இன்னொரு கேஸ்ல ஓவர் ரூல் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னீங்க அது ஒண்ணு. ஆனா 45 கேஸ் தான் நான் எழுதிருக்கேன். கரெக்ட்டா மேடம்? ஆ ஓகே நான் அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த தஷில் அப்படின்னு போட்டிருக்க அது தஷில் அப்படின்னு கேஸ்ல கிடையாது. தஷில்னா சண்டை. யார் யாருக்கும் சண்டை அப்படின்னா சீஃப் மினிஸ்டருக்கும் கவர்னருக்கும். இது எல்லா மாநிலங்களும் இருக்கு. அதனால அந்த விஷயம் சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணது. அதனால அப்படி வந்து அது கான்செப்ட் பேச சொல்லிருக்காங்க. பேர் வச்சுட்டாங்க நினைச்சுப்பாங்க. அச்சோ மியூட் பண்ணி சொல்லிட்டு இருந்தனோ? இல்ல இல்ல கேட்டது நல்லாவே இந்த 40வது கேஸ் ஒரு அடி சொல்லுங்க மேடம். 40 தான் நான் வந்து 40 ஆமா எனக்கு 44 தான் வருது. நான் இப்படி 45 ன்னு சொன்னேன். திவ்யா உனக்கு என்னமா வருது? நான் மொத்தமே 44 தான். நான் கரெக்ட்டுமா? நான் தான் தப்பா நோட் பண்ணேன். யாராவது தப்பா எழுதி இருக்கீங்கன்னு கூட சொல்ல முடியலீங்கப்பா. 40 கேஸ் மட்டும் சொல்லுங்க. 40க்கு அப்புறம் 42 ன்னு போட்டுக்கிட்டேன். அப்ப 44. நீங்க இதெல்லாம் வந்து கான்செப்ட் புரியல இல்ல கூகுள் பண்ணீங்கனாவே அதாவது கான்செப்ட் வந்து இப்ப மேடம் வந்து இருக்கக்கூடிய ஷார்ட் டைம்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு பாயிண்ட் சொல்லுமோ சொல்லிட்டாங்க. அந்த கோலக்நாத் கேஸ் மினர்வா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே எனக்கு அம்ச்சு விட்டுருங்க. ஓகே ஓகே இது வந்து ஒரு அகாடமில இருந்து அப்படியே வந்து நோட்ஸ் கிடைக்காத அவ்வளவு ஈஸியா பைசா கொடுத்து நோட்ஸ் எல்லாம் வாங்குறது. அக்கா எனக்கு இந்த எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் இருக்குல்லக்கா அந்த கேஸை மட்டும் மறுபடியும் சொல்லுங்க. இல்லடா நீங்க வந்து நீங்க ஒரு ஆர்டர்ல எழுதிருப்பீங்க. நான் ஒரு ஆர்டரா சொல்லியிருப்பேன். அது எது ஒரு 70 கிட்ட இருக்கும். அதுல எது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் என்ன எதுவோ அதை மட்டும் தான் நான் பார்த்து எழுதிருக்கேன். அந்த 44 நீங்க சொல்றது நான் என்னவா நான் என்னோடதுல எத்தனாவது பாயிண்ட்னு தெரியல. எந்த கேஸ்ல நான் எழுதி வச்சதுல ஜோசப் ஷைன் சொன்னீங்க. அதுக்கு அப்புறம் அந்த கேஸ் சொன்னீங்க. ஓகே அப்போ இந்த 2018ல சொல்லியிருப்ப ஒரு 10 ஜட்ஜ்மென்ட் அந்த இதுக்குள்ளார அது வரும்னு நினைக்கிறேன். 39க்கு அப்புறமா ஜர்னல்னு ஒரு கேஸ் சொன்னாங்க. அதுதானே திவ்யா மேடம் கேக்குறீங்க? குப்தான்னு ஒரு கேஸ் சொன்னாங்க. குப்தாவா? அஸ்வினி மேம் ஏதோ சொல்றீங்களா? அடிக்கடி உங்க மியூட் வந்து எடுத்துக்குது. ஓகே எஸ் அதேதான். சரி மேம் ஏதோ பேச வராங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டக் ஆயிருது போல. திவ்யா சொல்றேன் நான். அது எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் கேஸ்னு சொல்லிக்கலாம். இல்லனா ஜர்னைல் சிங் விசஸ் எல்.என். குப்தா JARNAIL ஜர்னைல் சிங் விசஸ் எல்.என். குப்தா. இத வந்து எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் கேஸ்னு சொல்லலாம். அந்த குப்தாவோட முடிச்சுக்குமா இல்ல வேற எக்ஸ்ட்ரா இது? அவ்வளவுதான். அதேதான் அவ்வளவுதான். பேர் முடிஞ்சிருச்சு. ஜர்னைல் சிங் விசஸ் எல்.என். குப்தா. Thank you. Okay. இன்னைக்கு எல்லாரும் ஒரு 45 ஜட்ஜ்மென்ட் காலையிலே படிச்சிட்டீங்க. ஃப்ரெஷ்ஷா போவீங்க.